மத்திய அரசை கண்டித்து பெட்ரோல் டீசல் கேஸ் உயர்வை கண்டித்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்திலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தும்பேரி எம்பி முருகன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மகிளா காங்கிரஸ் சிறுபான்மை துறை எஸ்சி துறை மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய அரசு மக்கள் விரோத ஆட்சி செய்கின்றதை இந்தியாவிலே வாழ்கின்ற குறிப்பாக வாணியம்பாடி சட்டமன்றத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு இந்த மத்திய அரசினுடைய விலையேற்றத்தால் எவ்வாறு மக்கள் ஏழை எளிய மக்கள் பாதிப்பு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலே இன்று முதல் முறையாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சக்தி பாலா தலைமையிலே வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த 8 ஆண்டு காலமாக ஆளுகின்ற இந்த மத்திய பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியால் சுமார் 26 லட்சம் கோடி ரூபாய் இந்த விலையேற்றத்தால் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே வாழ்கின்ற 26 லட்சம் குடும்பங்கள் சுமார் 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை சுமர்த்தி கொண்டு வெளிநாட்டுகளிலும் இந்தியாவிலே இருக்கின்ற துறையை தனியாருக்கு விட்டு கொள்ளையடித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசு ஆட்சி மீண்டும் நீட்டிக்கப்பட வேண்டுமா இல்லை மக்களால் தூக்கி எறுத்தப்பட வேண்டுமா என்பதை சிந்தித்து இந்த மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கடந்த 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை ஆங்காங்கே கிராமங்களிலும் நகரத்திலும் மாவட்ட தலைநகரங்களும் நடத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே முதன் முதலாக இந்த சட்டமன்றத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இந்த மாவட்டத்தில் சந்து பொந்து எல்லாம் மக்களுக்கு இந்த மத்திய அரசால் ஏற்படுகின்ற விலையேற்றத்தால் பாதிப்பை விலக்கி இந்த போராட்டம் நீடிக்கப்பட வேண்டும் என்பது வேண்டி விரும்பி இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். சுங்கம் கட்டணத்தை ஏற்றாதே, சுங்க வரியை ஏற்றாதே, 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 சுங்க வரியை ஏற்றாதே. தனியார் முதலாளிக்கு ஆட்டா பெர்லா போன்ற முதலாளி